ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் முகேஷ். நான் உங்கள் மில்டன் ராஜ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷோக்கு நம்ம வந்திருக்கோம். என்ன ஷோன்னு கேட்குறீங்க? அதாவது என்ன ஷோடா இது? தெரியலையே. டெக் ரிவ்யூ ஷோங்க. ஆமாங்க. ஏன் உங்கள் முன்னாடி ஒன்று போட்டு மூடியெல்லாம் வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோன்றது வந்து சர்ப்ரைஸுன்ற மாதிரி காட்ட போகிறோம். சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறோம். காட்டு சர்ப்ரைஸா பிடிச்சிடலாமா? அப்படி அப்படி இப்படி பிடிச்சி இதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ். என்னங்க இது புதுசாக இருக்குது? இது என்னென்ன பார்த்தீங்கன்னா கிம்பிள். இது என்னென்னா டிஜிஐ ஓம் ஃபோர் எஸ்சி. எஸ்சினா ஸ்பெஷல் எடிஷனா? யா, ஸ்பெஷல் எடிஷன். இப்போ வந்து இதை வந்து அன்பாக்சிங் தான். அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை அன்பாக்ஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது பார்க்கலாம். உள்ளே நல்லா மேலே தூக்கி காட்டுங்க. என்ன இருக்கு உள்ளே? இல்லை, இப்போ எடுத்து காமிச்சாலே தெரியும். ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சுருக்குப்பையெலாம் நம்ம வச்சுருப்போம்ல காசு போட்டு, அது மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு ஆனால் குவாலிட்டி. கலர் கூட நல்லா இருக்கு ஆக்சுவலாக. கேபிள் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பி டு டைப் சி. டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் இருந்தால் கூட அதிலே சார்ஜ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். டைப் சி கொடுத்தது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அதேமாரி ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே கொடுக்குற மாதிரி மேனுவல்ஸு, அந்தமாரி மேனுவல்ஸு, வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் படிக்க மாட்டோம் நம்ம, சும்மா ஓரமாக தூக்கி வச்சுருங்க. வாங்க, இப்போ மெயினான ஒரு பார்ட், இதுதான் ஒரு பார்ட். வாங்க, இதுதான் வந்து அந்த கிம்பிள். இப்போ பாருங்கள் இந்த அந்த கிம்பிள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படி அந்த அளவுக்கு அவங்க மடித்து காம்பேக்டாக வச்சுருக்காங்க. இதுலேருந்தே இது தெரியுது எவ்வளோ காம்பேக்ட்னு பாருங்கள். இவ்வளோ தான் ஒரு கையில் மொத்த கிம்பிளையும் நீங்கள் அடைக்கலாதான். இந்த பவுச்சில் போட்டு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது இந்த கிம்பிள். ரொம்ப கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபீல் நல்லாயிருக்கு. இந்த எப்படி ஐஃபோன்லாம் வந்து கொடுத்து வாங்கினா எப்படி ஒரு ஃபீலில் இருக்குமோ அதேமாதிரி ஒரு ஃபீல். அவர் என்ன சொல்ல வர்றாருனா ஒரு ப்ரீமியமான ஃபீலில் இருக்குன்னு சொல்கிறத தான் அவர் அங்கங்கே மேட்ச் பண்ணி எதை சொல்கிறாரு. அடுத்து இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன ட்ரை கொடுத்துருக்காங்க. பார்க்க ட்ரோனோட ரெக்க மாதிரி இருக்குது, ஆனால் இது ட்ரை, சின்ன ட்ரை குட்டியாக இப்படி அழகாக வச்சுக்கலாம் ட்ரை. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேடு தான். ரொம்ப குட்டியான ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப இந்த ரைசர் பேட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் வந்து ரொம்ப மெலிசா அப்படி இருந்தால் இந்த சைஸ் சின்னதாக இருந்தால் கூட அந்த ஃபோனுக்கு இதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இதில். அவ்வளோதான், அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து பாக்ஸ் எம்டி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உள்ள வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்ம மெயினான ஐட்டம் இந்த கிம்பிளை பற்றி பார்க்கலாம். வாங்க, இப்போ இந்த கிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம். இந்த இதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் கிளாம்பு. முதல்ல இது வந்து ஃபோனில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிம்பிளில் மாட்டிட்டு கிம்பிள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரே நிமிஷம் கொடுங்களேன். இதில் வந்து இந்த கிம் மேக்னெட்டிக் இந்த மொபைல் அடாப்டர்லேயே இங்கே வந்து ஒரு கேமரா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த சைடு தான் கேமரா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கிம்பிளை எடுத்து இது வந்து இப்படி மடித்து கொடுத்துருக்காங்களா, இதை வந்து அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்ம அந்த கிளாம்பை மாட்டணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்டு. நீங்கள் மாட்டும்போது ஈஸியாக இருக்கும், நான் ஆகும்போது ரொம்ப நல்லா ஃபோர்ஸ் போட்டு இழுத்தால் தான் வரும். இது ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். பாருங்கள், இப்படி வச்சோன்னே அப்படியே அந்த டிக்குன்ற மாதிரி வந்து மாட்டிக்கிச்சு பாருங்கள். இப்போ இந்த கிம்பிளை எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எம்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து லைட் எரியும், அப்புறம் உங்களுக்கு ஒரு சவுண்டும் கேட்கும். வந்து இண்டிகேட்டர்ஸ் மாதிரிங்க, மேலே லைட் எரியுதுல்ல, இதுதான் வந்து காட்டும் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது, பவர் ஆன் ஆயிடுச்சா இல்லையான்றது அந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆனுக்கு மேலே ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்களே, அதுதான் வந்து ரெக்கார்டு. நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வீடியோ கேம்ஸில் ஆடும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கில் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். நல்லா இருக்குது, இதை பார்த்தாலே வச்சு விளையாடணும் போல இருக்குது. இப்படி பண்ணால் எது ஆகுது பார்த்தீங்களா, மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுமாதிரிலாம் அதான் சூப்பராக இருக்காது நம்மளோட இதில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராக்கிங் இது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் தனியாக வந்து இப்போது வீடியோ பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக ஏதாவது வ்ளாக் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்டை வந்து உங்களை ட்ராக் பண்ணிகிட்டே போகும். இப்போ நீங்கள் வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த எங்கே மூவ் ஆனாலுமே அது வந்து உங்களை மட்டும்தான் கேப்சர் பண்ணும். அதாவது இந்த பட்டனில் மொத்தம் மூணு மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோடு. நீங்கள் வந்து
ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அப்படியே போயிட்டே இருக்கீங்கன்னா அதுவே அந்த ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதுவே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வரும். செகண்ட் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரெஸ் பண்ணணும். இதை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் அது நீங்கள் ஏதாச்சும் இந்த ஜாய்ஸ்டிக்கில் வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு இதில் ஷேப்பில் இதை மூவ் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு நார்மலாக எப்படி இருந்துச்சோ அந்த ரேண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வரணுன்னா இதை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணணும். அதேமாதிரி இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் மோட் ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட். இப்போ இந்த நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளாக் எடுக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ஃபோனில் இப்போ இந்த கிம்பிள் வச்சு எடுக்கிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அது மாதிரிலாம் எடுக்கணும்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை வச்சு ஏதாச்சும் இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடி பார்ப்போம், நல்லா இருக்குது ஜாலியாக. எனக்கும் ஜாலியாக இருக்குங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது, ஏன்னா அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு பிடிச்சதே இந்த ஜாய்ஸ்டிக் தாங்க, இதை வச்சு இப்படி இப்படி விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் கூட ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக உள்ள இருக்க கேமராவை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூம் இன் ஜூம் அவுட் அதெல்லாம் நீங்கள் இந்த பட்டனை வச்சே பண்ணிக்கலாம். இதை இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பிராண்டுக்கு ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் வந்து ஃபோனில் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் நேம் வந்து டிஜிஐ மோமோன்ற ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அது மூலயமா வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் இப்போ நாங்கள் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த ஆப் மூலயமா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களால் இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி இந்த இந்த மோட்ஸு இந்த நான் சொன்ன ஜூம் இன் ஜூம் அவுட் இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக பண்ண முடியாது. அந்த ஆப் மூலமாக தான் அந்த ஆப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் வெறும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மட்டும் ஜாய்ஸ்டிக்கு ரெக்கார்டு இது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ வாங்க இந்த கிம்பிளோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆப் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆப் இல்லாமே ஒர்க் ஆகும். லைக் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன் சொன்னேன் பார்த்தீங்களா எம், இது வந்து நீங்கள் இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்கா லேண்ட்ஸ்கேப், திருப்பி டபுள் டேப் பண்ணிங்கன்னா போர்ட்ரேட்டாக மாறி இப்படியே விளையாடலாம் போல இதை வாங்கி ஜாலியாக. அப்புறம் இது வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெபிலைசேஷன் சொன்னால நல்லா இருந்ததுன்ட்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பண்ணாலுமே அதோட இது வந்து அப்படியே தாங்க இருக்கும். அதுதான் அந்த கிம்பிளே ஸ்டெபிலைசேஷனுக்கு தானேங்க வாங்குவோம், அது ஸ்டெபிலைசேஷனாக இருக்குன்றதுலாம் ஒரு ஃபீச்சராங்க. ஆமாங்க. அப்புறம் அதேமாதிரி இந்த பேக் பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட உங்களால் ஆப் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு இங்கே பாருங்கள் இப்படி திருப்பிட்டேன்னா இப்போ இப்படி தலைகீழாக இருக்குது. இப்போ வந்து இப்போ நான் நார்மல் கொண்டு வரணுன்னா எப்படி அழகாக இருக்கா அந்தமாதிரி நம்ம விளையாடிக்கலாம். அப்போ இப்போ வச்சு வீடியோ எடுக்கிறோமோ இல்லையோ ஜாலியாக இதை வச்சு நீங்கள் விளையாடலாம். அதுக்கப்புறம் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2440 mAh இது. இது நீங்கள் ஆப்ரேஷன் டைம் வந்து ஒரு 15 hours வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ 15 hours வரும், 15 hours யூஸ் பண்ணிக்கலாம். 15 hours வருமாங்க பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து சார்ஜ் போடுற பாயிண்ட்டு. இதில் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு டைப் சி இப்போ வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதோட கேபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டைப் சி கொடுத்ததுனால இப்போ நம்ம மொபைல் சார்ஜரை கூட வச்சு இதுக்கு நீங்கள் சார்ஜ் இப்போ அதுக்காக ஒரு சார்ஜர் தேடி ஓட வேணும். பாத்துக்கோங்க கிம்பிள் யூஸ் பண்ணுற டைமில் உங்கள் ஃபோனில் மேபி சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு வைங்க, அப்படியே இதுலேருந்து இதுக்கு சார்ஜ் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறீங்க சார்ஜர் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பவர் பேங்க் இருந்துச்சுன்னா அது மூலியமாக கூட இந்த கிம்பிள் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. கிம்பிள் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு கிம்பிள் இங்கே. ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த கிம்பிள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நாங்கள் வாங்குறப்ப ஒரு 10,000 வந்துச்சு. இதுக்கு அடுத்த ஒரு வெர்ஷன் கூட இருக்குது ஓம் 5, அதில் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அது உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மேபி நீங்கள் உங்களையே எடுத்துக்க போகிறீங்க செல்ஃபி விலாகர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிம்பிள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கீழே ஒரு ட்ரைபாட் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைபாடை நீங்கள் எங்கே மாட்டலான்னு பார்த்தீங்கன்னா கீழே மாட்டிடலாம். இதை வந்து இதை பாருங்கள் இப்படி தாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி மாட்டி
இதை வந்து எதுக்குன்னா நீங்கள் தனியாக நீங்களே வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்க உங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டிட்டு ஒரு இடத்துல வச்சு உங்களை நீங்களே பார்த்து எடுத்துக்கணுன்றப்ப இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டேபிளாக மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல வச்சு சூப்பராக எடுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 260 வரைக்கும் வெயிட் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். 260 என்னது கேஜியா? 260 kg இல்லை, அது வந்து அது ஒரு யூனிட் இருக்குது, அந்த யூனிட் நம்மளுக்கு தெரியாது. இந்த ட்ரைபாடோட ஸ்டாண்டர்டோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா வந்து 72 gram நினைக்கிறேன். இந்த ட்ரைபாட் மொத்தம் எவ்வளோ கிராம் மொபைலில் வரைக்கும் விட் ஸ்டாண்ட் பண்ணும்? 260 gram வரைக்கும் அதில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணும். எக்ஸ்ட்ராவே 210-220 மேலே மேக்ஸிமமாக மொபைலோட வெயிட்டே இருக்காது, இருந்தாலும் அவங்க 260 வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறீங்க, எனக்கு வந்து நான் மட்டும் தான் பண்ணுறேன் யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரே இடத்துல உட்காந்து பேச போகிறீங்க அந்த மாதிரி ஒரு இதை எடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இது வந்து ஒரு ட்ரைபாடு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட். இதுக்காக நீங்கள் ஒரு ட்ரைபாடு வாங்கி அதில் மொபைலை மாட்டி அப்படிலாம் இல்லை, இதுலேயே நீங்கள் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிம்பிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-in-1 மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன். இது நல்லாயிருக்கு. இது உங்களுக்கும் இந்த கிம்பிள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிம்பிள் இந்த ப்ரைஸில், நல்லாவே ரொம்ப இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருக்குது. இந்த ப்ரைஸில் உங்களுக்கு இதோட பெஸ்ட் கிம்பிள் கிடைக்கவே கிடைக்காது, நான் தைரியமாக சொல்வேன். பெஸ்ட் கிம்பிள் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இது வீடியோவுக்கு வந்து எதாவது உங்களுக்கு ஏதாவது குறை நிறை எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை வந்து சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிம்பிள் வாங்கணும் அந்தமாரி அவங்களே விளாக் பண்ணணும் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டினும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு கேட்டை டிஜிட்டல் மீடியா.